Hello viewers, welcome to Bala's Kitchen. இன்னைக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஒத்தாப்புல ஒரே சைஸ் கட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கர்ல ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர்ல போட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு விசில் விட போறேன். சேப்பங்கிழங்கனா ஒரு விசில் விட்டு வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். ரொம்ப குழகுழன்னு ஆயிடுதுன்னா மொத்தையாயிடும். ஒரு விசில் விட்டாதான் இந்த மாதிரி வரும். இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காட்டலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனேயும் அந்த வெந்த சேப்பங்கிழங்க போட்டேன். இப்போ போட்டு இதில் மஞ்சப்பொடி கொஞ்சமாக போடணும். உப்பு நம்ம அது தோலியோடு இருக்கும்போது போட்டதுனால அதிகம் உள்ளே உரைக்காது, அதனால் ரொம்ப கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு இதை நல்லா மாதிரி டாஸ் பண்ணி விடுங்க. போட்டால் மஞ்சப்பொடி எல்லா இடத்துலையும் உப்பும் மஞ்சப்பொடியும் நல்லா பட்டுரும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இதை நல்லா பிடிச்சி விடுவோம். இன்னைக்குனா மேலே கீழே நல்லா ரோஸ்ட் ஆகும். இல்லை எண்ணெய் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், 2 ஸ்பூன். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடியை போட்டு, முன்னாடி போட்டால் கமரும் அது, அதனால தான் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டா ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும். இப்போ சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுது. இரும்பில் பட்ஜெட்டில் பண்ணால் இன்னுமே இன்னும் நல்லா வரும், எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக செலவாகும். இரும்பில் பட்ஜெட்லேயும் செய்யுங்க. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.